வணக்கங்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கல்கியோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஹிந்தி ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கன்னடா, அதுக்கப்புறம் 8 மணி 8 நிமிஷத்தில் வந்து நம்ம தமிழ் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ 8 8 16 உங்களுக்கு சரி ஓகே, கணக்கை விட்டுருவோம். ஓகே, ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, வாங்க குயிக்காக ட்ரெய்லர் டிகோட் பண்ணிடுவோம். எடுத்தோடனே ஒரு டெஸ்ட்ராயான ஒரு ஏரியாவை காட்டுறாங்க, ஒரு லேண்டை காட்டுறாங்க. அந்த லேண்டில் வந்து நம்முடைய கர்ண கிருஷ்ண பரமாத்மா சங்கோதராப்பில் நம்மளுடைய தக் லைஃப்பில் வந்து கமலஹாசனுடைய தக் லைஃப் டீசர் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு டீசர் ட்ரெய்லரில் சங்கூதி ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது அவங்க சங்கு முழங்கிட்டாங்க, அதான் சொல்ல வர்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்தோட முதல் நகரம், உலகத்தோட முதல் நகரம். இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தோட முதல் நகரத்தையும் சொல்ல வருவாங்க, அதுக்கப்புறம் உலகத்தோட கடைசி நகரம் காசின்னு சொல்லுவாங்க. நான் எப்போ சொன்னேன் காஸ்மோரா படத்தை டிகோட் பண்ணது எப்போன்னு பார்த்துக்கோங்க. அப்போ கல்கி அப்டேட் எதுவுமே வரல, சொல்லுமா? அப்போவே சொல்லிட்டோம், இந்த வேர்ல்ட்லயே கடைசி நகரம் காசி. காசின்றது வந்து சபிக்கப்பட்ட நகரம்ன்றது இன்டெரக்டாக சொல்லியிருந்தோம், யாருமே கண்டுபிடிக்கல. இப்போ நான் டைரெக்டாகவே சொல்கிறேன், காசி தான் சபிக்கப்பட்ட நகரம். மைண்டில் வச்சுக்கோங்க, உலகத்தோட கடைசி நகரம் காசி. இந்த வேர்ல்ட்லேயே கடைசி நகரம் காசி, உலகத்தோட கடைசி நகரம் காசின்னு சொல்லி முடிக்கிறான் அந்த பையன். ஸோ இங்கே நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, காசி நகரத்தை வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக காட்டுவாங்க. இப்போ உள்ள காசி கிடையாது, இது வந்து பல நூறு இல்லை 1000 வருடங்களுக்கு அப்புறம் நடக்க போகிறது மாதிரி காட்டியிருக்காங்க. ஐ மீன் ஃப்யூச்சரில் நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. நியூக்ளியர் பிளாஸ்ட்லாம் நடந்து மிகப்பெரிய உலக வார் நடந்து எல்லாமே ரிசோர்ஸ்லாம் அழிஞ்சு போனது காட்டுறாங்க. அதாவது மேட் மேக்ஸோட அல்ட்ரா வெர்ஷன் தான் கல்கி. ஓகேவா? மேலே தண்ணி இருக்கா, பூமியை மொத்தமாக உறிஞ்சா எல்லாம் அங்கே தானே இருக்கும். ஆமாம், பூமியில் இருக்க எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்துட்டாங்கன்னா எல்லாமே மேலே தானே இருக்கும்னு சொல்லுவாங்க. மேன் மேக்ஸ் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு மேலே குன்று மேலே ஒரு தண்ணியை சேஃப்டி பண்ணி வச்சுட்டு அவங்க மேலே ராஜ்யம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு பிரேமியிட தலையில் கவுத்தி போட்டிருக்காங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இது எல்லாத்தையும் பூமியிலேருந்து எல்லாத்தையும் உறிஞ்சு மேலே வச்சுக்கிட்டா அப்போ எல்லாம் தண்ணியெலாம் மேலே இருக்க தானே செய்யும்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ட்ரெய்லரில். மேன் மேக்ஸ் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோன்றது. அதில் ஒரு சுப்ரீம் ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுத்திருப்பாங்க, அதே மாதிரி இங்கேயும் ஒரு சுப்ரீம் இருக்கான்னு சொல்லி இங்கே சொல்லுவாங்க. இந்த உலகத்துல இருக்கிறது காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான், கடவுள் ஒருத்தர் தான், சுப்ரீம் யாஸ்கின். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள், அது இவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க. ஹிட்லர் கை தூக்கி நிப்பார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஹிட்லரும் ஒற்றை ஆட்சி கொள்கையை கொண்டு வரது தான் ட்ரை பண்ணாப்புல, கடைசி ஸ்கெட்சு மாறி போடணுன்னு அவர் தூக்கி விட்டாங்க. அது வேறு விஷயம், அந்த கதையை பற்றி இங்கே பேச வேணாம். இப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, ஒற்றை ஆட்சி பற்றி பேச வராங்க. இந்த வேர்ல்டு வார்லாம் முடிஞ்ச பிறகு மிச்சம் சுச்சம் இருக்க மச்ச மக்களை வச்சுக்கிட்டு, அதாவது குறிப்பிட்ட அளவு இருக்க மக்களை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஏன்னா இவனுடைய டெக்னாலஜி அட்வான்ஸ் லெவலில் இருக்குது, மக்கள் தொகை அதிகமாக இருந்துச்சுன்னா டெக்னாலஜி எவ்வளோதான் இருந்தாலும் அடிச்சு தூக்கி தம்சம் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மொதல் மக்கள் தொகையை குறைச்சிருக்கு, அப்போ நம்மகிட்ட இருக்க டெக்னாலஜி வந்து ரொம்ப பவர் ஆயிரும். அதாவது மக்கள் தொகையை எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சிட்டோம்னா நம்ம டெக்னாலஜி வச்சு ஈஸியாக அவங்கள கண்ட்ரோல் பண்ணிடலாம், டாமினேட் பண்ணிடலான்றத ஸ்கெட்சு, அதுதான் வேர்ல்டு வார். ஸோ இதை தான் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க, மக்களை கண்ட்ரோல் எடுத்துட்டானுங்க, இதை தான் சொல்ல வராங்க. அந்த காலத்தில் தண்ணி இருக்காது, காசு இருக்காது, எது இருக்காது, யூனிட் தான் இருக்கும். அதையும் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் கூட இருந்தீங்கன்னா வெளியே எத்தனையோ பேரை காப்பாற்றலாம். நான் காக்க வேண்டியது ஒருவனை மட்டும்தான். அமிதாப் பச்சனோட ரோல் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகத்தில் நான் காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு உயிர் ஒருத்தர் மட்டும்தான், அவனை மட்டும் தான் நான் காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க. அதாவது கல்கி அவதாரம் வரும்போது அதை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் இருப்பாப்பில், சேஃப்டி பண்ணி அவனை கொண்டு வருவார், கடைசி போகிற வரைக்கும் கொண்டு வந்து சேர்க்கணும். ஸோ அந்த பாதுகாவலரை பற்றி தான் இங்கே காட்டியிருப்பாங்க. அமிதாப் பச்சன் இந்த ரோல் பண்ணியிருப்பாரு, அந்த தேர்ட் டே எடுத்து நெத்தியில் வைக்கிற மாதிரி, இந்த கையில் வச்சிருக்க அந்த வைரக்கல் மாதிரி இருக்குல்ல, இது ஒரு ஆற்றலாக இருக்கும், அதில் ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒலிக்கல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒலிக்கல்லாம் நெத்தியில் வச்சு மூன்றாம் கண் திறந்த மாதிரி இருப்பாப்புல, அதாவது சிவபுருவன் மாதிரி காட்டியிருப்பாங்க, கந்தனை காப்பாத்துறாப்புல. ஸோ அந்த காலத்து கந்தன், அதாவது ஃபியூச்சர் 6000 வருஷங்களுக்கு முன்னாடி மின்னுச்சு, இப்போ திரும்ப அந்த பவர் வந்திருக்குன்னா. இதுக்கு முன்னாடி இந்த கல் வந்து 6000 வருடங்களுக்கு முன்னாடி மின்னிருக்கு, அதாவது ஜொலிச்சிருக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இங்கேயும் 6000 வருடங்களுக்கு முன்னு இந்த முருகன் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது, 6 வானத்தில் ஸ்டார்ஸ் வரும்னு சொல்லுவாங்க. சோட்டா பீம் வந்து நம்ம டீகோட் பண்ணியிருந்தோம், அதுலேயும் 6 வானத்தில் பேய்கள் மாதிரி பறக்கும், அந்த டைம்ல தான் பறப்பாப்பில் நம்ம சோட்டா பீம், அவங்களுக்கு புரியும் அது கந்தன் கேரக்டர்னு சொன்னோம். அதே கதை தான் இங்கேயும் சொல்கிறாங்க, 6000 வருஷத்துக்கு அப்புறம் ஜொலிக்குது அப்படின்னா அந்த ஆற்றல் பிறந்துருச்சுன்னு அர்த்தம், கல்கி பிறந்தார்னு அர்த்தம். இதுதான் சொல்ல வராங்க, வேறவங்க கிடையாது. இப்போ வெளிச்சம் வர நேரம் வந்துடுச்சு. ஆக்சுவலி இங்கே வெளிச்சம் வர நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லி முடிச்சு அடுத்த ஷார்ட்லேயே டார்க்கை காட்டுவாங்க. டார்க்கை காட்டி அதுக்கப்புறம் ஒரு செடி முளைக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதாவது அந்த காலத்தில் செடி முளைக்கிறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயமா இருக்கும்.
நியூக்ளியர் பிளாஸ்ட்லாம் நடந்து இங்கே நடக்கிற விஷயத்தில் அழிஞ்சு போச்சுன்னா ஒரு செடி முளைக்கிறதா அங்கே அரிய வகையாக இருக்கும். அவனுக்கு ஒரு உயிர் ஆதாரமே அதாவது இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு இப்போ புரியாது, இப்போ இருக்கும் போது உங்களுக்கு அதோட அருமை புரியவே புரியாது, இல்லாதப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். ஆனால் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் பேர் உணர்ந்துருப்பீங்க, இந்த வெயில் காலங்களில் வந்து உங்களுக்கு இந்த வெயில் போட்டு வாட்டி வதக்கும் போது ஐயோ குளுக்குன்னு இல்லையேன்னு சொல்லி அப்போ உங்களுக்கு இந்த இயற்கையோட அருமை தெரிஞ்சிருக்கும். உயிருக்குள்ள இன்னொரு உயிர், உயிருக்குள் இன்னொரு உயிர்னு சொல்கிறாங்க. தீபிகா படுகொண்ட இந்த ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த உயிர் வந்து இவங்க தான் சமக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து கல்கியை உருவாக்குற ஒரு கேரக்டரை கொண்டு வந்திருப்பாங்க, இதில் அப்படி தான் காட்டியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து என்னென்னா பிரபாஸ் கேரக்டர் வந்து பைரவா கேரக்டர், நோட் பண்ணிக்கோங்க, பைரவா கேரக்டர் அவர் கல்கி கிடையாது, அது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா பைரவான்னு சொல்கிறாங்க, இதில் கல்கின்ற கேரக்டர் இனிமேல் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இது சாப்டர் 2 வரும்னு நினைக்கிறேன், கல்கின்றது சாப்டர் 2 வரும்னு நினைக்கிறேன். அதில் இப்போ தீபிகா படுகொண்ட வகுத்தில் இருக்கு பாருங்கள், அதுதான் எனக்கு தெரிஞ்சு கல்கி. என்னுடைய கணக்கு சரியாக இருந்துச்சுன்னா வயிற்றில் இருக்க குழந்தை தான் கல்கியாக வரப்போகுது. அந்த உயிர் உருவானதை காப்பாற்றுறதுக்கு பைரவர் காப்பில் கால பைரவர், அந்த கால பைரவர் தான் நம்மளுடைய பிரபாஸ் அப்படி தான் இந்த கதை இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட கேசிங் படி இது வரைக்கும் நம்ம படித்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும் அந்த படத்தோட ஸ்கிரிப்ட். அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி பாகுபலியை கட்டப்பா கொண்டாப்ல இல்லை அந்த மாதிரி ஒரு போர் காட்சி அமைக்குது. அந்த போரில் வந்து எல்லாரையும் அடிச்சு கொண்டு வெற்றி பெற்ற மாதிரி இருக்குது. பின்னாடி ஆங்கிளில் வந்து பார்க்கும்போது இது பிரபாஸ் மாதிரி தான் தெரியுது, பட் இது யாருன்றது டீட்டெயிலாக தெரியல, அது படம் பார்க்கும்போது தான் தெரியும். சீக்கிரமே வரப்போகுது, நம்ம நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவங்களே ரிவீல் பண்ணிட்டாங்க, நீ ஒரு பெற்றெடுக்க போறது வந்து சாதாரண குழந்தை கிடையாது, ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்த உருவாக்க போற, அதாவது கல்கியை கொண்டு வர போற அப்படின்றதான் மறைபொருளா சொல்றாங்க, அதாவது தேவ பாஷையா பேசுறாங்க. இங்க இன்னும் நோட் பண்ண வேண்டியது இருக்கு, பிரபாஸ் ஆல்ரெடி இருக்காப்புல, பிரபாஸ் பாதுகாப்புல கல்கி பிறக்குது, இதான் விஷயம். அதே மாதிரி இந்த அமிதாப் பச்சன் வந்து இந்த உயிரை பாதுகாக்கிறதுக்காக ஒரு பாதுகாவலர் மாதிரி இருக்கார். இந்த தீபிகா படுகொண்ணையும் அவங்க வயிற்றில் இருக்க குழந்தையும் பாதுகாக்கிறாரு. இங்கே ஊடால வந்து சேர்றவர் தான் நம்மளுடைய பிரபாஸ், அப்படி தான் காட்டப்படுது. அது ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் மாதிரி தான் இருக்காரு, காசு கொடுத்தா இங்கே வேணா போய் சண்டை போடுறது, அப்படி தான் காட்டியிருக்காங்க. நான் காப்பாற்றுவேன், இதை எப்படியாவது தடுக்கணும், இதை எப்படியாவது தடுக்கணும்னு சொன்ன டைலாக் முடிஞ்சோன்னே இந்த பிரபாஸோட கண்ணு ஓப்பன் பண்ணுறதை காட்டுவாங்க. ஷார்ட் உங்களுக்கு தெரியும், ரைட் சைடு இருக்க ஐயை ஓப்பன் பண்ணுறாரு, சூரிய கூட்டம் அப்படின்ற மாதிரி தான் காட்டுறாங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோங்க, எல்லாமே ஆளுமையவர்கள் தான் சண்டை நடக்குது, கீழே இருக்க இந்த சாதாரண மக்கள் தான் நாம் இதை ஓயாமலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்போ ஒரு சொல்லுவார் பாரு, ஒரு ரோபோட்டுக்கிட்ட பேசுவார், இந்த ரோபோட் தான் மெயின் மேட்ரே. சுஜாதாலியின நாவலை இங்கே தட்டி தட்டி போயிருக்காங்க. சுஜாதாவோட நாவலை படிச்சிட்டிங்கன்னா நிறைய விஷயம் புரியும். பொழுது விடிஞ்சதும் ஃபைட் எதுக்கு பூச்சி, பொழுது விடிஞ்ச உடனே ஃபைட் எதுக்கு பூச்சின்னு சொல்கிறாரு. இந்த சுஜாதாவோட நாவல் மீண்டும் ஜினோன்னு சொல்லி ஒரு நாய் இருக்கும், அதாவது ரோபோட் நாய். அதே மாதிரி தான் இந்த பைரவா கூடையும் ஒரு ரோபோட் மாதிரி இருக்கும், அது டாக் மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி ஒரு பெட் மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி என் இனிய எந்திரான்னு சொல்லி சுஜாதாவோட நாவல் இருக்கு, அதையும் படிச்சு பாருங்க, உங்களுக்கு பல விஷயம் புரியும். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது, நீங்க தான் படிச்சு தெரிஞ்சு அனுபவிச்சாதான் உங்களுக்கு புரியும். போய் தேடி படிங்க. அங்க எத்தனை பேருக்கு நீ ஹீரோ தெரியுமா, என் கூட யூனிட் ஜாஸ்தி கிடைக்குமா? நீங்க காசு வந்து மாறிட்டதுக்கு அப்புறம் கோல்டு கொண்டு வந்துருவாங்கன்னு சொன்னதுக்கு நீங்க எல்லாம் சிரிச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களே. இன்னும் அதுக்கும் போக போக காலத்துல என்ன தெரியுமா நடக்கும், ஒன்வல் கவர்மெண்ட்லாம் காசு இருக்காது, ஒரு இதுவும் இருக்காது, டிஜிட்டல் கரன்சி தான் இருக்குது, அதாவது யூனிட்ன்ற மாதிரி தான் இருக்கும். அதான் இங்கே தெளிவாக சொல்லிட்டாங்க, பல ஹாலிவுட் மூவிஸில் எப்போயோ சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் இப்போ வந்து சிமிலராக கல்கியோட கனெக்ட் பண்ணி சொல்கிறாங்க. என் கூட யூனிட் ஜாஸ்தி கிடைக்குமா, யூனிட் அதிகமாக கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த யூனிட் தான் உங்களுக்கு காசு, அதாவது தான் நீங்கள் இந்த பொருளாக இருந்தாலும் வாங்கணும் விற்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயம், யூனிட்ன்றது அங்கே அந்த டைமில் காசாக இருக்கும். ஸோ திருப்பி சொல்கிறேன், சுஜாதாவில் மீண்டும் ஜினோ, அப்புறம் என் இனி இந்திரா, இந்த புக்கு படிங்க, நான் படிச்சுட்டேன் அதான் சொல்கிறேன், இதை படிச்சு பாருங்க, உங்களுக்கு விஷயம் நிறையா புரியும். அது போய் முன்ன தவிர உனக்கு வேற யாரையும் பிடிக்காது பைரவா. ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கொஞ்ச நாள் முன்னாடி நானும் இந்த டேசா பட்டாணி இவங்களை சைட் ரிசர்ச்சர் சுத்திட்டு இருந்த ஒருத்தன அவங்கள இங்க இறக்கி விட்டுருக்காங்க. உலகத்துல ஒரே ஒரு சைடு தான், உலகத்துல ஒரே ஒரு சைடு தான் சொல்லுவாப்ல, அது என்ன லெஃப்ட் சைடு தான் சொல்ல வராரு, வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இவர் வந்து லெஃப்ட் சைட்ல போயிட்டு நான் கேட்டேன் காசுக்காக வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லவங்களுக்காக நிக்கிறது, தாங்க எல்லாம் காலங்காலமா பண்றது, முதல் ஆளு முருகத்தோட சண்டை போடுறது, காசுக்காக என்ன வேணா பண்றது, அதுக்கப்புறம் நியாயத்துக்காக போடுவாரு, இவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது, வேற இதான் ஸ்கிரிப்ட், வேற ஒண்ணுமே கிடையாது. இது வந்து புத்த மாங்ஸ்லாம் இருக்க மாதிரி ஒரு ஏதோ துறவிகள் இருக்க இடம் மாதிரி இருக்கு, அந்த துறவிகளில் பயின்றுகிட்டு இருக்க அந்த குழந்தைகள்லாம் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு, எல்லாருமே அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. ஒரு எனக்கு தெரிஞ்ச சைனீஸா இருக்கும், மேபி இந்தியா கூட இருக்கலாம். அங்கே காட்டுறது இந்தியான்னு சொல்றது சவுத் இந்தியாவை சொல்றேன். ஸோ அங்கே சண்டை நடந்துட்டு இருக்கு, இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, பிளாக் பந்தர் இருக்கு பார்த்தீங்களா, அதை இமிடேட் பண்ணி எடுத்திருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ரொம்ப நாள் முன்னாடியே சொல்லிட்டேன், ஆக்சுவலாக இந்த படம் வந்து அப்பயே சொல்லிட்டேன், அதனால் பிச்சைக்காரன் 2 வரப்பே சொல்லிட்டேன். இனிமேல் ஹாலிவுட் படம் தான் இங்கே கோலிவுட்டில் வந்துடும், கோலிவுட் படம் தான் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணப்படும், ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுக்கப்படும் சொன்னோம்ல, அதுக்கான ஒரு எவிடன்ஸ் தான் இது. கிளியராக நல்லா எடுத்திருக்காங்க, சிஜி ஒர்க்கு எல்லாருக்குமே செம்மையாக இருக்குது. மேபி கிட்டத்தட்ட அந்த காலத்து ஹாலிவுட் படம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது. இன்னும் ஒரு 5 வருஷத்துக்குள்ள பயங்கர அப்டேட் ஆயிரும். இது இன்னொன்று காட்டுவாங்க, இன்னொரு ஷாட், இந்த ஷாட் ரொம்ப முக்கியம். இது குலசேகர அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது, இந்த ஏவுகணையெல்லாம் இருக்கக்கூடிய ஏரியா மாதிரி இருக்குது. இது இப்போ ஃபுல்லாக அழிஞ்சிருக்கு, இது ஒரு மேபி ஒரு 1000 இயர்ஸ்குள்ளே நடந்துடும் வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டைம் இருக்காது, இப்படி இருந்தாலும் சொல்லிக்கலாம்.
கொலை செய்யற அப்படின்னு எனக்கு தெரியுது. புளிப்பாயுது. இங்க இப்ப ரீசெண்டா இன்னைக்கு ஒரு நியூஸ் எனக்கு வந்துச்சு, மோடி இவங்க எல்லாம் பதவி ஏத்த டைமிங்ல இவங்க பதவி ஏத்துட்டு இருக்காங்க, பின்னாடி ஏதோ புலி மாதிரி நடந்து போயிருக்கு, ஏதோ புலியா பூனையா தெரியல ஆனா புலியா சிறுத்தை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, நியூஸ்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இந்த பிளாக் பந்தர்னு சொன்னா, ஸோ அந்த பிளாக் பந்தர் யூஸ் பண்ற மாதிரி இந்த வெப்பன்ஸ் யூஸ் பண்றாங்க. இந்த கிரேட்டஸ்ட் பேட்டல்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த பேட்டல்ன்ற வார்த்தை கேட்டாலே நம்ம பப்ஜி பிளேயர்ஸ் தான் எல்லா விஷயமும் புரிஞ்சிருக்கோம். அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது இந்த ஒரு ஏரா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு சுழற்சியை முடிச்சு அடுத்த சுழற்சியை ஸ்டார்ட் பண்றது, இதை சொல்றது தெளிவா சொல்லிருப்பாங்க அடுத்த ஷாட்ல. ஒரு புது உலகம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லல, ஒரு புது பிரபஞ்சம் உருவாகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இந்த பிரபஞ்சம் அழிஞ்சிட்டு புதுசா ஒரு பிரபஞ்சம் உருவாக போகுது, அதான் கல்கி அவதாரம் சொல்லி டைட்டில் போட்டு வர்றாங்க, கல்கின்னு சொல்லி போடுறாங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த படம் பயங்கரமாக இருக்க போது, உண்மையிலே நான் அந்த படம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இதில் வந்து ஒரு ஷாட் வரும், இந்த ஒரு பக்கி மாதிரி ஒரு இதில் வருவான், பப்ஜி பிளேயருக்கு தெரியும், பேட்டில் ரூம் பிஜிஎம் விளாட்றவங்களுக்கு தெரியும், அந்த பக்கி மாதிரி ஒன்று வருவான், டப்புக்கு அதை ஓப்பன் பண்ணி தான் பறப்பான், ஒரு ஜெட் பேக் போட்டு பறந்து போவான். இந்த ஷாட்டு கண்டிப்பாக பப்ஜி பிளேயருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்திருக்கு, இந்த மிஷின் அப்டேட் வந்திருக்கு, அதில் ஜெட் பேக்கை போட்டு பறந்துட்டு இருப்பாங்க, அப்படியே சிம்பிளாக கட்டியிருப்பாங்க. அந்த கல்கி போட்டிருக்க அந்த ட்ரெஸ் காஸ்ட்யூமும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ பப்ஜி பிளேயருக்கு புரியும் நினைக்கிறேன். Enter the New World ஆன்னு சொல்லி போட்டிருக்காங்க. 2024 June 27 ரிலீஸ் ஆகுது படம். ஸோ தெளிவாக சொல்லிட்டாங்க, ஆக்சுவலாக இந்த மாதம் 27 ரிலீஸ் ஆகுது. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லை நான் அதை போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். உனக்குள்ள இருக்கிற வலியை என்னால் உணர முடியுது. உனக்கு சாவு வேணுமா இல்லை வாழ்க்கை வேணுமா? இரவுல பயணிக்கிறவங்களை டாப்அப் வேணும், எனக்கு சத்தியம் பண்றியா? திரும்பவும் வாழ்றதுக்கு வா. The choice is yours.